Hi friends. பார்த்தோனே அழகா இருந்து. இதுதான் வந்து ரொம்ப மெயின். ஏனா வந்து வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெராட் ஸ்ட்ரீட்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆக்சுவலாக. ஸோ நிறைய இந்தியன்ஸ் வந்து வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்ம ஊர் திருவிழா பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரியே இருக்குங்க எல்லாமே. உள்ளே வந்தோடனே என்ன அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஸோ பசங்க விளையாடுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதில் வந்து பே பண்ணி விளையாடுறதும் இருக்குது, பே பண்ணாமலும் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மெயினாக வந்து சாட் ஐட்டம்ஸு, ஃபுட்டு நிறையா இருக்கும்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து பார்ப்போம். அதுதான் இன்னைக்கு வந்து ஃபுல் வ்ளாகும் அதான் இருக்க போகுது. ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ஜெராட் ஸ்ட்ரீட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அங்கே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோடனே பசங்களுக்கு தான் வந்து இந்த ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பசங்களை தானே அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதுதான் இருந்துச்சு. இங்கே வந்து மூணு விஷயங்கள் இருந்தது, ஆனால் வந்து மூணுத்துக்குமே வந்து நம்ம பே பண்ணோன்னா $15 பே பண்ணோன்னா அன்லிமிட்டட் ஹவர்ஸ் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து மூணுமே விளையாட மாட்டாங்க பசங்க. அதெல்லாம் பெரிய பெரிய இதாக இருந்துச்சு, ஹைட்டாக இருந்ததுனால இவங்களுக்கு விளையாட தெரியாது அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரைட் மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து $6. இது வந்து அன்லிமிட்டட் ஹவர்ஸ் தான் சொன்னாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பசங்க யாராவது ஒருத்தவங்க வெளியில் வந்தால் இன்னொருத்தவங்க உள்ளே போகலாம். ஸோ வெளில வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் பசங்க உள்ளே போனாங்கன்னா வெளில வர்றது கஷ்டம், அதனால் அதுக்கே வந்து வெயிட் பண்ணி போக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எந்த பசங்களுமே வெளில வரல, அது வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்கள் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 30 to 45 minutes எந்த பசங்களும் வெளில வரலங்க. நடுவில் நல்ல ஒருத்தவங்க தெரியாமல் வந்தால் தான் உண்டு, அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. நல்ல சூப்பராக இருந்துச்சு இது பசங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து இன்னும் சில விஷயங்கள் இருந்துச்சு. அது வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இல்லை, அது வந்து சும்மா ஃப்ரீயாக தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதில் போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது இந்த லேடியை பாருங்களேன், அவங்க வந்து எப்படி சுற்றிட்டுருக்காங்கன்ட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களும் வந்து பண்ணாங்க, பட் வந்து அவங்களுக்கு தெரியல, ஏன்னா இது பெரியவங்க பண்ணுற விஷயம். அதுலேயும் சில பசங்க பண்ணாங்க, மேபி அவங்க இது ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல, பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே ஒருத்தவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, அதை வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அங்கே ஒரு தாத்தா வேற டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், அதை பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் வேற நான் ஒருத்தவங்களை மீட் பண்ணேங்க. எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த விஷயம் நினைக்கும் போது. அவங்க வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து யூடியூபர் தானே அப்படின்ற மாதிரி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இங்கே உள்ள தமிழர்கள், அதாவது கனடாவில் உள்ள தமிழ் மக்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் தான் வந்து இருந்துச்சு, நிறைய சாட் ஐட்டம்ஸ், எல்லாமே நம்மளோட ஃபேவரட் பானிபூரிலேருந்து எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருந்துச்சு. இங்கே வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து இது ஃபுல்லாக இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால அதில் நம்மளோட இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. இந்த கம்மல் தாங்க எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. இங்கே வந்து இந்த ரூபி ஸ்டோன் கம்மல் வந்து வச்சுருந்தாங்க, மணி கம்மல் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து நல்லா சாரி அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும். எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, பட் விலை தான் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் நான் எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு.
ஆக்சுவலாக இங்கே ஒரு ஷாப் இருக்குது, ஹவுஸ் ஆஃப் ஜேம்ஸ் அப்படின்ட்டு. அதில் வந்து நம்ம ஊர் அந்த கம்மல், அந்த ரூபி ஸ்டோன்ஸ் கம்மல், மணி எல்லாமே இருந்துச்சு. பார்த்தோன்னே அழகாக இருந்தது, சரி போய் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் கேட்குறேன் ரேட்டு. ஒரு ஜும்காலாம் வந்து $20 அந்த டைப்லாம், அதுக்கப்புறம் அந்த ரிங் டைப்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து $35 தான். என் ஹஸ்பண்ட் வந்து $5 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. $5 நான் வாங்கியிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிருந்தோம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்க்க நல்லா இருந்தது, ஆனால் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மெயினாக இது வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால நம்ம ஃபுட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், மற்றதெல்லாம் சும்மா பார்த்துட்டே போவோம். ஏதாவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிடலாம். வாங்க, நீங்களும் வாங்க எங்களோட பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு பேனர் மாதிரி வச்சுருக்காங்க, இதுதான் வந்து ரொம்ப மெயின். ஏன்னா வந்து நம்மளோட அந்த லிட்டில் இந்தியா ஃபெஸ்டிவல் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்ததுக்கே இது வந்து ஒரு பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். அதனால் இங்கே நின்று எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு, ஃபேமிலியாகவும் எடுத்தாச்சு, தனியாகவும் எடுத்தாச்சு. ஸோ சூப்பராக இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, நம்ம பார்க்கலாம் வாங்க என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் ஃபஸ்ட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு போயிட்டோம். ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டைம் வந்து டிலே ஆகிடுச்சு. பக்கத்துல ஐஸ் கோலா கூட வச்சு வித்துட்டு இருந்தாங்க, அந்த ஐஸில் கலர்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஜூஸு இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 6 ஜூஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆனால் அதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் மெதுவாக தான் போட்டுட்டு இருந்தாங்க. வாங்கியாச்சு கரும்பு ஜூஸு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே இல்லை. ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அது குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்குது. இது வந்து $1.6 சொன்னாங்க, பட் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை, ஏமாற்றம் தான். பட் எனிவேஸ் ரொம்ப வெயில் அடிக்குது, அதுக்கு ஏதோ குடிச்சிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சாட் ஐட்டம்ஸ் நிறையா ஷாப்ஸில் இருந்துச்சு, பட் நாங்கள் அங்கே எங்கேயும் வாங்கலை. கடைசியாக ஒரு ஷாப்பில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க, அங்கே தான் வந்து வாங்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சமோசா சாட்டு, ஆலூ டிக்கி சாட்டு, அப்புறம் பாணி பூரி, பேல் பூரி, கரும்பு ஜூஸு, எல்லாமே நம்ம இந்தியாவில் வந்து சாட் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே வந்து அப்படியே வரிசையாக ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ பார்க்கவே நமக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தது, எல்லாமே சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. ரைஸ் ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. நடுவில் இந்த டான்ஸ் ஈவெண்ட்டு, மியூசிக் ஈவெண்ட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 minutes இல்லை 15 minutes நின்று வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போனோம். ஓகேங்க, நாங்கள் வந்து பாதி வந்து கிராஸ் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டான்ஸ் ஷோ நல்லா இருந்துச்சுல்ல, அது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கப்புறம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். வந்து நாங்கள் இன்னும் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு ஃபுட்டே சாப்பிட்லங்க, வெறும் கரும்பு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு சுற்றிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஷாப் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது என்னென்ன காண்றேன். அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குமா, அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்லாம். இங்கே வந்து க்ரௌடு நிறையா தான் இருக்குது, கிளைமேட் இப்போ தான் கொஞ்சம் வந்து செட் ஆகுது, நம்ம போயிட்டு சாப்பிட்லாம். என்னோடய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்காக அங்கே போய் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதாங்க நான் சொன்ன கடை, அலீலா இந்தியன் ஃபுட் பார். இங்கே உள்ளே போய் சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக க்ரௌட் இருந்ததுனால வெளியில் வந்து நாங்கள் ஒரு டேபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். அங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் 6 போயிருந்தோம், எல்லோரும் ஆளாளுக்கும் ஒரு ஐட்டம் சாட்டை ஆர்டர் பண்ணிகிட்டு சாப்பிட்டோம். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருந்தால் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மிக்சட் சாட்டு, சமோசா சாட்டு, பானிபூரி, அப்புறம் தந்தூரி சிக்கன், அப்புறம் சமோசா தனியாக, அப்புறம் ரசமலாய், இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் பானிபூரி அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அங்கே பக்கத்தில் ஒரு ரிக்ஷா நிறுத்தியிருந்தாங்க, நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாங்கினதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பாருங்களேன், ரிக்ஷா வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதான் வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம், சும்மா சாட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட போகிறோம், சும்மா சமோசா அந்த மாதிரி விஷயங்கள். பானிபூரி இருக்குது, அது என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு முடிய போது இங்கே ஏதோ சாங்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு, கேட்டுட்டு அப்படியே திரும்பவும் ஒரு வாட்டி எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான்.
இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, அங்கே வந்து நமக்கு கார்ன் வந்து ஸ்வீட் கார்ன் இல்லை, எல்லாமே சுட்ட கார்ன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அது ட்ரை பண்ணலை. இதுதாங்க நான் சொன்ன இடம், இங்கே வந்து உக்காந்துட்டு எல்லாத்தையும் வந்ததுக்கப்புறம் வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் பசங்களுக்கு வந்து மெயினாக சமோசா தான் கேட்டாங்கனால அவங்களுக்கு அதை சமோசா கொடுத்துட்ருந்தேன். இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம். இதில் வந்து சமோசா சாட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு, மிக்சர் சாட் வந்து ஓகே, ஆலு டிக்கி சாட் வந்து சமோசா சாட்டை அடுத்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மற்றபடி சமோசா நல்லா இருந்துச்சு, பானிபூரி ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரஸ்மலாயும் சூப்பராக இருந்துச்சு. பானிபூரி வந்து கொஞ்சம் ஓகே தான், அதனால தான் என்னோடய ரியாக்ஷன் வந்து இப்படி இருந்திருக்கு, ஏன்னா மெயினாக வந்து ஆறிடுச்சு அதனால். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மும்பை ஃப்ராங்கி அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்தது, ஆனால் நாங்கள் உள்ளே எதுவும் போய் சாப்பிட முடியல, வெளியில் உட்காந்து தான் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. இங்கெல்லாம் நாங்கள் எதுவும் சாப்பிட்ல, அங்கே சாட் ஐட்டம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ஷவர்மா சாப்பிட வந்துட்டோம். ஷவர்மா வந்து ஒன்று வாங்கிட்டு ஆஃப் ஆஃபாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம், நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்று வாங்கி ஷேர் பண்ணிட்டோம், சும்மா டேஸ்ட் பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா சாட் ஐட்டமும் கரும்பு ஜூஸ் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அதனால் இதை வந்து கொஞ்சோண்டு வந்ததுக்கு டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்தோம். அது நல்லா தான் இருந்துச்சு, உள்ளே வந்து ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, ஆனால் வந்து மயனீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெருசாக நாங்கள் எதுவும் சாப்பிட்ல, அதோட மற்றபடி திரும்பவும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லணுன்னா எனக்கு வயிறு செம ஃபுல்லு, பட்டு ஒரே ஒரு வாய் டேஸ்ட்டு பார்க்கணும்ல, அதுக்காக ஒரே ஒரு வாய் டேஸ்ட் பார்த்துட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து நம்ம ஊர் ட்ரெஸ்ஸஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாமே இருந்துச்சு, பட் வந்து காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, அதனால் நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல, ஜஸ்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் தானே நம்மளோட ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இருட்டிடுச்சு, இதுக்கப்புறம் அப்படியே வந்து க்ரௌடும் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து 11 மணி அப்படின்றதுனால வெயிலெலாம் போனதுக்கப்புறம் தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இது வரைக்கும் நான் போட்டு பார்த்ததே கிடையாதுங்க, நம்ம யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு டைரெக்டாக வந்துடும், ஸோ உள்ளே என்ன நடக்குது அந்த ப்ராசஸ் அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இங்கே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஏதோ ஆலு டிக்கி சாட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ நான் வந்து சாப்பிடும்போது ஆலு டிக்கி சாட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து இப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தர் செமையாக பண்ணிகிட்டு இருந்தார், அப்படியே ஃபயர்லாம் வந்து குபீர்னு வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் இதை போய் கேப்சர் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக அது ஒரு கிளிப் வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு இது பார்க்கும்போது நேரில். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட ஃபேவரட் குலோப் ஜாமுன், அதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்துச்சு, பட் நாங்கள் அன்னைக்கு சாப்பிடல. அவ்வளோதாங்க, மணி வந்து 9:30 ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. இது வந்து டீ நகர் ரங்கநாதர் ஸ்ட்ரீட் மாதிரியே தான் இருந்துச்சு, உள்ளே அவ்வளோ ரஷ்ஷு, நைட்டு 11:00 வரைக்குமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் ரஷ்ஷர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து ஏர்லியாக வந்ததுனால இப்போ கிளம்புறோம், பசங்களும் எல்லாம் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சென்னை பார்த்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும், நிறைய இந்தியன்ஸும் வந்திருக்காங்க. இதோட நான் இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வைஷ்ணவி வினோத்குமார் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரையும் தமிழ் போல் வாழ்க.